வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோ கொள்ள போகலாம். வீடியோ கொள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மூணு பெரிய வெங்காயத்தையும் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், மூணு தக்காளியும் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், ரெண்டு பீக்கங்காவை தோல் சீவி இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். காற்றுக்கு ஏற்ப காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி மூணு எடுத்திருக்கேன். ஒரு வானரில் ஒன் டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருந்த ஆனியனை சேர்த்து நல்லா வதக்கிருக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிச்சிருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த தக்காளியை ஆட் பண்ணிடலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிருக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு சேர்த்தாலும் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பீக்கங்காவை ஆட் பண்ணிடலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கலாம். இது கூடவே சேர்த்தாலும் புளி சேர்த்துக்கோங்க. இது கூடவே சேர்த்தாலும் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறுட்ட பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கொண்டு வந்துடுங்க. இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சட்னி அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ இதை நம்ம வதக்கிக்கலாம். ஒரு வானல டூ டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே சிறிதளவு கடுகு சேர்த்துக்கோங்க. இது கூட கருவேப்பிலை, இது கூட அச்சு வச்சுருந்த சட்னி ஆட்டுக்கலாம். இப்போ சட்னி சேர்த்து வச்சு இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான சுவையான பீக்கங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது நீங்களும் விட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துக்கு பெட் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.